தமிழகத்தையே உலுக்கியுள்ள பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சிபிஐக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசுக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுத்துள்ளது பொள்ளாச்சியில் சமூக வலைதளங்கள் மூலம் பெண்களை மயக்கி பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோ எடுத்து மிரட்டிய சம்பவம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது கொடூர கும்பல்களிடம் சிக்கித் தவித்த பெண்களின் இந்த அவயக்குரல் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு சபரிராஜன் சதீஷ் வசந்தகுமார் ஆகிய நான்கு பேர் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட நான்கு குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆணை பெறப்பட்டுள்ளது குற்றவாளிகள் சதீஷ் திருநாவுக்கரசு மற்றும் வசந்தகுமார் ஆனால் இந்த நான்கு பேர் மட்டுமின்றி சுமார் இருபது பேர் கொண்ட கும்பல் ஏழு ஆண்டுகளாக இந்த காம களியாட்டத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் அதற்கு பின்னணியில் கோடிக்கணக்கான ரூபாய் பணமும் அரசியல் பிரமுகர்களின் தொடர்பும் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக டிஜிபி டி கே ராஜேந்திரன் உத்தரவிட்டார் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட அடுத்த நான்கு மணி நேரத்திற்குள் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது இதனிடையே முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசுக்கு ஜாமீன் வழங்க கோரி அவரது தாயார் பொள்ளாச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நீதிபதி ஆறுமுகம் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது திருநாவுக்கரசு தலைமறைவாக இருந்தது அவரிடமிருந்து இரண்டு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது ஆகியவற்றை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் செல்போன்கள் ஆராயப்பட்ட பின்னரே வழக்கின் தன்மை தெரியும் என்பதால் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இதையடுத்து நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்த திருநாவுக்கரசுவின் தாய் செல்வியை ஊடகங்களும் போராட்டக்காரர்களும் சூழ்ந்து கொண்டனர் இதனால் ஆத்திரமடைந்த அவர் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவியது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கும்பலை முழுமையாக அடையாளம் காண சம்பந்தப்பட்ட பெண்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் தாமாக முன்வந்து புகார் அளிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேறு யாராவது குற்றவாளிகள் இருந்தால் தயவு செய்து காவல்துறைக்கு கொண்டு வந்து கொடுங்க எங்க கூட சேர்ந்து நில்லுங்கன்னு தான் கேட்குறோம் வி நீட் சப்போர்ட் ஃப்ரம் த அவுட் சைடர்ஸ் தோஸ் ஹூ ஹேஸ் பீன் எஃபெக்டட் ஃப்ரம் திஸ் விக்டிம் அக்யூஸ்ட் நாங்கள் என்னென்னா வி ஹம்ப்ளி ரிக்வஸ்ட் ஆல் த விக்டிம்ஸ் பிளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் லாஜ் அ கம்ப்ளைண்ட் பிளீஸ் ஸ்டாண்ட் வித் அஸ் அதே சமயம் தேவையின்றி பெண்ணின் குடும்பத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தினாலோ வழக்கை திசை திருப்பும் விதமாக செயல்பட்டாலோ கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் ராஜாமணி எச்சரித்துள்ளார் பொண்ணுக்காகட்டும் அந்த பொண்ணுடைய குடும்பத்துக்காகட்டும் உரிய பாதுகாப்பு உரிய மரியாதை அது என்னவோ அது தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு மாவட்ட நிர்வாகமும் கண்காணிச்சிட்டு இருக்கோம் இப்போ இருந்து நான் சொல்றது என்னன்னா தயவு செஞ்சு வழக்கை யார் வேணாலும் வாட்ச் பண்ணட்டும் வழக்கில் குறைய இருந்தால் தயவு செஞ்சு சொல்லட்டும் அவங்களுடைய குடும்பத்தை தேவைந்து இழுக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள் இதனிடையே துணிச்சிலாக புகார் அளித்து இந்த விவகாரத்தை அம்பலப்படுத்திய பெண்ணின் சகோதரரை தாக்கியவர்களை ஜாமீனில் விடுவித்ததற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட பார் நாகராஜ் உள்ளிட்டோரை மீண்டும் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது ஆட்சியில் வந்து பாலியல் வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டவங்களுக்கு வந்து ஏற்கனவே பிணை கொடுத்துருக்குறாங்க கோர்ட்டில் அது வந்து ரத்து பண்ணணும் அப்படிங்கறது வந்து வழக்கறிஞர்கள் சார்பாக நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் இது சம்மந்தமாக வந்து நீதிமன்றங்கள் வந்து கவனத்தில் எடுத்து அவங்க வந்து அவங்க பிணையை ரத்து பண்ணுறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கறத நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம் இது வந்து ஸ்பீடி ட்ரையலும் வேணும் எங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து சீக்கிரமாக கொண்டு வரணும் அதே சமைக்க பொள்ளாச்சி வழக்கில் ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருப்பதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக அதிமுகவின் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதிமுக பற்றி சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்கள் பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அந்த மனுவில் அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதேபோல தேர்தல் ஆதாயத்திற்காக தன்னை மையப்படுத்தி புகார் பரப்பப்படுவதாகவும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் புகார் அளித்துள்ளார் குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதைப் போல இதுக்கு அரசியல் சாயம் பூசி ஏதோ ஆளும் கட்சியை சார்ந்தவங்களுடைய வீட்டு பிள்ளைகள் இந்த தவறில் ஈடுபட்டார்கள் என்பதைப் போல சொல்லி ஒரு மாயை உருவாக்கி உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கு கருணாநிதியினுடைய குடும்பம் ஸ்டாலின் கனிமொழி போன்றவர்களெல்லாம் முயற்சிப்பதும் அதற்கு சபரீஸ்வரன் துணை நிற்பதும் வெளிப்படையான உண்மை இதன் மூலம் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அரசியல் ஆதாயம் தேப்பது அதிமுக வன்கொளை வழக்கில் நடவடிக்கை எடுக்க கோரி திமுக எம்பி கனிமொழி தலைமையில் தடையை மீறி போராட்டம் நடத்தப்பட்டது இதே கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்றன பொள்ளாச்சி வன்கொடுமை வழக்கில் அரசு கடும் நடவடிக்கை எடுக்க கோரி திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தலைமையில் பொள்ளாச்சியில் தடையை மீறி போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் பங்கேற்ற கனிமொழி இவ்வழக்கின் பின்னணியில் உள்ளவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் இது நிச்சயமாக பேர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பத்திரங்களை தீர்த்துக் கொள்வதற்காக செய்த ஒன்று இல்லை எதுக்கு வீடியோ எடுக்கணும் எதுக்காக மிரட்டணும் மறுபடியும் மறுபடியும் எதற்காக அந்த பெண்களை துன்புறுத்த வேண்டும் இதை தொடர்ந்து செய்வதற்கு காரணங்கள் இருக்கிறது இதற்கு பின்னணி இருக்கிறது இவர்களுக்கு பாதுகாப்பாக இந்த ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் இருக்கிறார்கள் தடையை மீறி போராட்டம் நடைபெற்றதால் கனிமொழி உள்ளிட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்ய முற்பட்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொள்ளாச்சி வன்கொடுமையை கண்டித்து கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் பொள்ளாச்சியில் பேரணி நடத்தப்பட்டது நடிகை ஸ்ரீபிரியா கவிஞர் ஸ்நேகன் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் நகரின் முக்கிய வீதிகள் வழியே பேரணியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை வெளியிடக்கூடாது என வருவாய் கோட்டாட்சியர் ரவிக்குமாரிடம் மனு அளித்தனர் ஒரு என்கொயரி கமிஷன் ஏன்னா இது வந்து இன்னைக்கு இல்லை கடந்த ஏழு வருடங்களா நடந்துகிட்டு இருக்கு இது தொடரக்கூடாது எங்கேயாவது இந்த புல்லுரிவிகள் அவங்க விட்ட விதை இருந்ததுன்னா அது மேலும் வளரக்கூடாது அதனால அதை ஒட்ட அறுவடை செஞ்சிடணும் அதுக்காக ஒரு கமிஷன் வைக்கணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட இந்திய மாணவர் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர் அப்போது போலீசாருக்கும் மாணவர் அமைப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது

இருக்கக்கூடிய காவல்துறை எலெக்ஷன் போர்டுக்கு பின்னர் நாங்கள் வந்து எலெக்ஷன் போர்டு வந்து எல்லா நிர்வாகத்தையும் கையில் வச்சிருக்கு போராட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு இறங்கின உடனே தூக்கி வண்டிக்குள்ளார தூக்கி போட்டுக்கிட்ட மிகப்பெரிய மோசமான சூழல் எலெக்ஷன் கமிஷனுக்கு பின்னாடி எல்லா நிர்வாகம் இருக்குங்கிறதுக்காக இரநூறு பெண்கள் முந்நூறு பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறவன் எவனும் தப்பு செய்யாமல் இல்லை ஆகவே தவறு செய்தால் தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு மாணவர்களுக்கு எங்களுக்கு இருக்குது ஆகவே நாங்கள் போராட்ட காலத்திற்கு வந்திருக்கிறோம் பொள்ளாச்சி வழக்கில் கைதாகியுள்ளவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரி மன்னார்குடி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புதுக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் நம்ம வந்து நமக்குன்னு ஒரு பேர் இருந்தது தமிழ்நாட்டுக்குன்னு நம்ம வந்து ரொம்ப பெண்களை வந்து மதிக்கிற ஒரு நாடாக இருந்தோம் ஆனால் இப்போ இப்போ சமீப காலமாக என்ன என்ன விஷயம்னு தெரில நம்மளும் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டு இருக்கோம் இது வந்து இந்த அரசு வந்து கண்டிப்பாக வந்து இது இதுக்கான உரிய ஒரு வழி எடுக்கணும் வலி எடுத்து இந்த குற்றவாளிகளை கண்டிப்பாக தண்டிக்கணும் நெல்லை சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கல்லூரியின் நுழைவாயில் முன்பாக கூடிய மாணவர்கள் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கக் கோரி முழக்கங்களை எழுப்பினர் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதோடு அதன் பின்னணியில் உள்ளவர்களை கைது செய்ய வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் வலியுறுத்தியுள்ளனர் பொள்ளாச்சி விவகாரத்தில் வழக்கு இன்னும் ஆரம்ப கட்ட நிலையிலேயே உள்ள நிலையில் அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு தொடர்பில்லை என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இவரது பதிலுக்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது நடவடிக்கை எடுத்தது சம்மந்தமாக பொதுமக்களுக்கு அவேர்னஸ் வர்றதுக்காக பேட்டி கொடுக்குறதுல தவறு கிடையாது இப்போ இந்த வழக்கு சம்மந்தமாக பொதுமக்கள்கிட்ட நிறைய பயம் அச்சமெல்லாம் இருக்கிறதுனால அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்கலாம் கொடுத்து இதை மாதிரி நீங்கள் பயப்படுற மாதிரி பெரிய அளவில் இன்னும் இது கிடையாது ரூமரை வதந்தியை பரப்பி மக்களை பீதியடைய செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த வழக்கு விசாரணையை பாதிக்கிற மாதிரி இதுக்கு மேலே கிடையாது இவ்வளோ பேர் நாலு பேர் தான் அதுக்கு மேலே இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பிட்டது தான் வந்து தவறாக எனக்கு தோன்றுகிறது அது என்ன காரணத்துக்கு அவர் சொன்னார்ங்கிறது அவர் விளக்கம் கொடுக்க வேண்டும் இந்த விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையமும் தேசிய மனித உரிமைகள் ஆணையமும் கவனம் செலுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் வழக்கு என்ற பெயரால் பல யுக்திகளை கையாண்டு காலத்தை நீட்டிக்கொண்டு போகாமல் நிர்பயா வழக்கில் நடந்தது போல வெகு விரைவில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கேட்டுக்கொண்டுள்ளார் குற்றவாளிகள் அனைவரையும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவிடாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் சிறப்பு விரைவு நீதிமன்றம் மூலம் விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா காதல் நாடகமாடி ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றுபவர்களிடம் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் அவர் தான் அது 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 தவறு தவறு மன்னிக்க முடியாத தவறு அதையும் உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கும்போது உங்களையே பெயர் சொல்லாதீங்கன்னு நான் உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கும்போது அவர் செய்தது கண்டிப்பா தப்பு தான் அது அதையும் சொன்னோம் அதை நாங்கள் வந்து டிஜிபி கிட்ட சொன்னோம் அவரும் அதை ஒத்துக்கொண்டார் அப்படி சொல்லி இருந்தால் கண்டிப்பாக அது தவறு முழுமையாக விசாரிக்காம அரசியல்வாதிகளுக்கு இதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு காவல்துறை முன்னக்கூட்டே இதை சொல்லிட்டாங்க இது எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி இல்லாம பாத்துக்க வேண்டும் இங்க ஒருத்தர் பெரிய அதிகாரி ஒருத்தர் சொல்றாரு ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார் ஆளுங்கட்சியை சம்பந்தப்பட்டவங்க காரணத்தினாலே அவர்களுக்கு பாதுகாப்பு தரவோ அரசாங்கம் முயற்சி செய்யக்கூடாது இதில் குற்றவாளிகள் கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் இதேபோல் திரையுலக பிரபலங்களும் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்திற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அக்கிரமத்தின் உச்சம் அநியாயத்தின் உச்சம் கொடூரத்தின் உச்சம் இந்த மனித மிருகங்களை பற்றி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அவங்களுக்கு வந்து சட்டப்படி உச்சபட்ச தண்டனை வந்து தாமதம் இல்லாமல் வணங்க வேண்டும் அதுதான் என்னுடைய கோரிக்கை அரபு நாடுகளில் செய்யற மாதிரி அதே பொள்ளாச்சி மண்ணில் அவனுங்களை எழுத்துட்டு வந்து நடுச்சாலையில் வைத்து அனைவரும் பார்க்கும்படி கழுவில் ஏற்றி தூக்கிலேற்றி அவர்களை தண்டித்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட பாதக செயல்கள் அடங்கும் எப்படி நடந்துக்கணுங்கிறது அந்தந்த பிள்ளைங்களுக்கு தெரியணும் அந்தந்த ஆம்பளைங்களுக்கு நம்ம பெண்ணை கட்டு ரொம்ப கட்டுக்கோப்பாக வளர்க்குறோமோ அதே மாதிரி ஆண்களையும் அப்படிதான் வளர்க்கணுங்கிற அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப இதாக இருக்கு இயக்குனர் ப ரஞ்சித் நடிகர் சித்தார்த் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோரும் தனது ட்விட்டர் பக்கத்தில் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர் தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இதுவரை நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் யார் அவர்களின் பின்னணி என்ன என்பது இப்போது பார்க்கலாம் பொள்ளாச்சி மாக்கினாம்பட்டியைச் சேர்ந்த பைனான்சியர் கனகராஜின் மகன் திருநாவுக்கரசு இருபத்தி ஆறு வயதான இவர் பங்குச்சந்தையில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது பாலியல் வன்கொடுமை கும்பலின் மூளை இவர்தான் என்று கூறப்படுகிறது பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு இவரது கார் பயன்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் இவர் இதுபோன்று செயல்பட்டு வந்ததாக மாவட்ட எஸ்பி பாண்டியராஜன் கூறியுள்ளார் பொள்ளாச்சி ஜோதிநகரை சேர்ந்தவர் இருபத்தி ஐந்து வயது சவரிராஜன் பொறியியல் பட்டதாரி இவரை போலீசார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்தனர் திருநாவுக்கரசுவுடன் சேர்ந்து கொண்டு மாணவிகளை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததாக இவர் மீது பொள்ளாச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சூளேஸ்வரன் பட்டியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது சதீஷ் அதே பகுதியில் ஜோக்கர் என்ற பெயரில் துணிக்கடை நடத்தி வந்தார் திருநாவுக்கரசுடன் சேர்ந்து கொண்டு மாணவிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக இவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பொள்ளாச்சி பக்கோதி பாளையத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது வசந்தகுமாருக்கு எந்த வேலையும் நிரந்தரம் இல்லை கிடைக்கும் வேலையை பார்த்து கொண்டிருந்துள்ளார் கூட்டாளிகளுடன் சேர்ந்து பெண்களை வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார் கொட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளின் தேர்தல் தொடர்பான வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டதால் இடைத்தேர்தலை நடத்த தயார் என்று தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளதாக திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட மூன்று தொகுதிகளின் இடைத்தேர்தலை மக்களவைத் தேர்தலுடன் நடத்த வலியுறுத்தி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் திமுக எம்பிக்கள் திருச்சி சிவா டிகேஎஸ் இளங்கோவன் ஆகியோர் மனு அளித்தனர் அந்த மனுவில் அரவக்குறிச்சி தொகுதியில் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து கீதா என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் ஆனால் செந்தில் பாலாஜியை சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்துள்ள நிலையில் இடைத்தேர்தலை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஒட்டப்பிடாரம் தொகுதியில் சுந்தரராஜ் வெற்றி பெற்றதை எதிர்த்து கிருஷ்ணசாமி மனு தாக்கல் செய்ததாகவும் சுந்தரராஜ் தகுதி நீக்க சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் சரவணன் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே தேர்தலை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் இதற்கு முன்னதாக தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருந்தபோதே பல்வேறு இடைத்தேர்தல்களை தேர்தல் ஆணையம் நடத்தி உள்ளதாகவும் மனுவில் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய திருச்சி சிவா சட்டப்பேரவையின் பதவிக்காலம் முடிவடையாத நிலையில் மூன்று தொகுதிகள் தொடர்பான தேர்தல் வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டு நீதிமன்றத்தில் உத்தரவுகளை பெற்று வந்தால் இடைத்தேர்தலை நடத்த தயார் என்று தேர்தல் ஆணையம் உறுதியளித்ததாக கூறினார் வழக்கு தொடுத்த சரவணன் என்பவர் அந்த வழக்கை திரும்ப பெற்றுவிட்டார் அதே போல மற்றதும் பெற்று அந்த நீதிமன்ற உத்தரவை தந்தால் அந்த மூன்று தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்துவேன் நடத்துவோம் என்று எங்களுக்கு ஒரு உறுதி தந்திருக்கிறார்கள் இதேபோல இதேபோல டிஜிபி டி ராஜேந்திரன் உளவுத்துறை ஐஜி உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் பத்து பேரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் இதனை பரிசீலிப்பதாக தேர்தல் ஆணையம் உறுதியளித்திருப்பதாகவும் திருச்சி சிவா கூறினார் இதனிடையே மூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை விரைந்து நடத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் திமுக தரப்பில் கோரப்பட்டது இதனை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் வரும் வெள்ளிக்கிழமை அவசர வழக்காக விசாரிப்பதாக தெரிவித்துள்ளது கொட்டபிடாரம் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை என சட்ட நிபுணர் விஜயன் கூறியுள்ளார் இந்த மூன்று தொகுதிகளுக்குமான தேர்தல் வழக்குகள் தற்போது நிலுவையில் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மூன்று தொகுதிகளை பொறுத்தவரை இரண்டு தொகுதிகளில் இந்த உயர்நீதிமன்றத்தில் அவர்களுடைய தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே அவர்கள் கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் பதினெட்டு பேர் மீது நடவடிக்கை எடுத்தபோது இந்த இரண்டு அந்த பதினெட்டில் இரண்டு தொகுதிகள் வந்து கட்சி தாவல் சட்டத்தின் மூலம் அவர்களுடைய பதவியை இழைக்கிறார்கள் அது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது அது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்கள் அதற்கு மேல் எந்த ஒரு உச்ச நீதிமன்ற மேல்முறையீடும் செய்யப்படவில்லை எனவே அதுபோன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இப்பொழுது நிலுவையில் இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரு வழக்கும் இல்லை ஏனென்றால் முதலில் ஒரு வழக்கு அவர்களுடைய தேர்தல் சரியாக ஜெயித்தார்களா இல்லையா என்பது நிலுவையில் இருக்கும் பொழுதே கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் ஒருவர் நீக்கப்பட்ட பிறகு பழைய வழக்கை நடத்துவதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அது இன்ஃப்ரக்சுவஸ் இட்ஹஸ் பிகம் இன்ஃப்ரக்சுவஸ் அப்படின்னு சொல்லலாம் மூணாவது தொகுதி திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அதில் அந்த யார் ரிட்டர்ன்டு கேண்டிடேட் வேட்பாளரோ ஜெயித்த வேட்பாளரோ அவர் மீது வழக்கு இருக்கும்போதே அவர் இறந்து விட்டார் ஒருவர் இறந்த பிறகு அந்த அவருடைய வகித்த பதவியும் அவரோடு சேர்ந்து போகிறது எனவே அவர் இறந்த பிறகு அது சம்பந்தமான விசாரிப்பதற்கு வழக்கில் ஒன்றுமில்லை அது வழக்கும் இறந்து விடுகிறது எனவே உண்மையில் பார்த்தீர்களே என்றால் எந்த ஒரு வழக்கும் இந்த மூன்று தொகுதிகளில் நிலுவையில் இல்லை எனவே இந்த சட்டமன்ற தொகுதிகளில் இருபத்தோரு தொகுதிகளிலும் கண்டிப்பாக தேர்தல் வைத்திருக்க வேண்டியது கடமை இந்த கடமை மீறப்பட்டதற்கு சொல்லப்பட்ட காரணமும் தேர்தல் ஆணையத்தில் ஏற்புடைய காரணமல்ல மதுரை சித்திரை திருவிழா நடைபெறும் சமயத்தில் தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தல் தேதியை மாற்றியமைப்பது பற்றி உரிய முடிவெடுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இதனிடையே மதுரையில் ஆட்சியர் தலைமையிலான கூட்டத்தை அனைத்து கட்சி பிரதிநிதிகள் புறக்கணித்தனர் தமிழகத்தில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் மதுரையில் சித்திரை திருவிழா களை கட்டும் குறிப்பாக தேர்தல் நாளான பதினெட்டாம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது இந்த விழாவில் பங்கேற்க லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்கள் என்பதால் வாக்குப்பதிவு குறையும் என்றும் ஏற்பாடுகளை மேற்கொள்வதில் இடையூறு ஏற்படும் என்றும் அஞ்சப்படுகிறது சித்திரை திருவிழா நாளில் தேர்தல் நடத்துவதை எதிர்த்து பாஸ்கர் சாரதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தார் இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன் சுந்தர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ஆஜரான தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் போது மதுரைக்கு மட்டும் வாக்குப்பதிவை மாற்ற முடியாது என்றும் இந்த விஷயத்தை நிர்வாக ரீதியாக சரி செய்து கொள்வதாகவும் தெரிவித்தார் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நீதிபதிகள் மதுரை மக்களின் மனநிலை மற்றும் மதுரையின் உண்மை நிலையை அறிந்து தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினர் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடவடிக்கை எடுத்து வரும் தேர்தல் ஆணையம் சித்திரை திருவிழாவின் போது சுமார் ஐந்து லட்சம் பக்தர்கள் மதுரையில் குவிந்திருக்கையில் எவ்வாறு முழுமையான வாக்குப்பதிவு நடத்த முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது ஜனநாயக முறையா என்றும் வினவினர் தமிழக அரசும் தலைமை தேர்தல் அதிகாரியும் இதுகுறித்து ஏன் முன்னதாக தகவல் அளிக்கவில்லை என்றும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர் மதுரை களநிலவரத்தை அறிந்து இந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தல் தேதியை மாற்றியமைப்பது குறித்து உரிய முடிவெடுத்து அதன் அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் வழக்கின் அடுத்த விசாரணை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதனிடையே அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் மதுரை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான நடராஜன் தலைமையில் இரண்டாவது நாளாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தேர்தல் தேதியை மாற்ற இயலாது என கூறிய ஆட்சியர் நடராஜன் தேரோட்டம் நடைபெறும் பகுதியில் வாக்குச்சாவடி நேரத்தை அதிகரிப்பதாக உறுதியளித்தார் ஆனால் அதனை ஏற்க மறுத்த அரசியல் கட்சியினர் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் தேதி அதே தேதியில் தான் தேர்தல் நடைபெற நடைபெறும் என்பதை போல பேசுகிறார் டயத்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் போலிங் டயத்தை சொல்கிறாங்க அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது மதுரையை பொறுத்தவரையில் ஐந்து லட்சம் மக்கள் கூடுவார்கள் அந்த இடத்துல மாநகராட்சி ஊழியர்கள் வேலை செய்ய வேண்டும் வருவாய்த்துறை ஊழியர்கள் வேலை செய்ய வேண்டும் காவல்துறை ஊழியர்கள் வேலை செய்ய வேண்டும் மின்துறை ஊழியர்கள் வேலை செய்ய வேண்டும் இதெல்லாம் பொதுப்பணித்துறை இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு வேலை இதனால் அனைத்து கட்சி கூட்டம் பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது கூட்டத்திற்கு பிறகு வெளியே வந்த ஆட்சியர் நடராஜன் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார் அதனைத் தொடர்ந்து தனது அறையில் காவல் ஆணைய டேவிட்சன் தேவாசிர்வாதம் காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினர் திருவிழா பணியில் காவல்துறையினர் விருப்பதால் தேர்தல் பணிக்கு ஒத்துழைக்க முடியாது என காவல்துறையினர் தரப்பிலும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்தருடன் இரண்டாவது நாளாக நேர்காணல் நடைபெற்றது இதனிடையே அதிமுக உடனான கூட்டணி குறித்து நாளை அறிவிக்கப் போவதாக தமாக தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்தோருக்கான நேர்காணல் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் திங்கட்கிழமை தொடங்கியது முதல் நாளில் இருபது தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெற்றது கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் நேர்காணலை நடத்தினர் இரண்டாவது நாளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளுக்கு நேர்காணல் காலையில் நடைபெற்றது அமைச்சர் ஜெயக்குமாரின் மகனும் தென்சென்னை எம்பியுமான ஜெயவர்தன் மற்றும் எம்பிக்கள் விஜயகுமார் வெங்கடேஷ் பாபு வேணுகோபால் மரகதம் குமரவேல் கே என் ராமச்சந்திரன் ஆகியோர் நேர்காணலில் பங்கேற்றனர் மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள மைத்ரேயனும் நேர்காணலில் பங்கேற்க வந்திருந்தார் மாலையில் ஆரணி திருவண்ணாமலை உள்ளிட்ட எஞ்சிய ஒன்பது தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெற்றது இதனிடையே தமிழ் மாநில காங்கிரசின் கூட்டணி குறித்த அறிவிப்பு நாளை காலை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் அமைச்சர்கள் தங்கமணி எஸ் பி வேலுமணி உடனான ஆலோசனைக்கு பின்னர் அவர் இவ்வாறு கூறினார் நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலன் சார்ந்த வளர்ச்சி குறித்து சாமகாவிலே ஆலோசனை செய்து நாளை காலை கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க இருக்கிறேன் அமைச்சர்களுடனான சந்திப்பில் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்குவது என்றும் இரட்டை இலை சின்னத்தில் தாமக்க வேட்பாளர் போட்டியிடுவார் என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எனினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை மக்களவைத் தேர்தல் பரப்புரைக்காக நாளை தமிழகம் வரும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார் இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அக்கட்சியின் தேர்தல் பரப்புரையை தொடங்கி வைப்பதற்காக நாளை தமிழகம் வருகிறார் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை வரும் ராகுல் காந்தி விமான நிலையத்தில் இருந்து ஸ்டெல்லாமேரிஸ் கல்லூரிக்கு செல்கிறார் அங்கு மாணவிகளுடனான கலந்துரையாடலில் ராகுல் காந்தி பங்கேற்கிறார் பின்னர் லீ மிரடியின் விடுதிக்கு செல்லும் ராகுல் காந்தி அங்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார் பின்னர் சென்னையில் இருந்து விமானம் மூலம் பிற்பகலில் திருவனந்தபுரம் செல்லும் ராகுல் காந்தி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் செல்கிறார் ராகுல் ராகுல்காந்தியுடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் ஒரே விமானத்தில் திருவனந்தபுரம் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாகர்கோவில் கிறிஸ்துவ கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி திமுக தலைவர் மு ஸ்டாலின் மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தலைவர் காதர் மொஹிதீன் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு பேச உள்ளனர் இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் பட்டியலை முக ஸ்டாலின் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகள் தொடர்கின்றன வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் மத்திய அரசு முழுமையாக தோல்வியடைந்து விட்டதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்றது இதில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது தண்டி யாத்திரை ஆண்டு தினத்தை முன்னிட்டு சபர்மதி ஆசிரமத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கும் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் பேசிய சோனியா காந்தி பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் பிரதமர் மோடி பயங்கரவாத தாக்குதல்களால் ஏற்படும் பாதிப்புகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் உண்மையில் தவறான கொள்கைகளால் மக்களே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சாடினார் கூட்டத்தில் பங்கேற்ற பட்டேடார் சமூக தலைவரான ஹர்திக் பட்டேல் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் இவர் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜாம்நகர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரிய கமிட்டி கூட்டத்தை தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரியங்கா காந்தி பங்கேற்று பேசினார் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட பின் பிரியங்கா காந்தி பங்கேற்கும் முதல் பொதுக்கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது சகோதரத்துவத்தால் உருவாக்கப்பட்ட இந்த நாட்டில் தற்போது நிகழும் சம்பவங்கள் வேதனை அளிப்பதாக பிரியங்கா காந்தி தெரிவித்தார் தேவையற்ற பிரச்சினைகளை எழுப்புவதை தவிர்த்து மக்களின் எதிர்காலத்தை முக்கிய பிரச்சனையாக இந்த தேர்தலில் முன்வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பின்னர் பேசிய ராகுல் காந்தி வரலாற்றில் முதன்முறையாக நீதிபதிகள் தங்களை பணி செய்ய விடாமல் தடுப்பதாகக் கூறி மக்களிடம் முறையிட்ட காட்சியை பாஜக ஆட்சியில் கண்டதாக குற்றம் சாட்டினார் பாஜக ஆர்எஸ் இன் கொள்கையான பாசிசத்தை வீழ்த்துவது என காரிய கமிட்டி தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் உண்மை வெல்லும் என்றும் வெறுப்புணர்வு தோற்கும் என்றும் தெரிவித்தார் வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் மத்திய அரசு முழுமையாக தோல்வியடைந்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஜாமீன் வழங்க கோரி பேராசிரியர் நிர்மலா தேவி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி தண்டபாணி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ஜாமீன் வழங்க அரசு தரப்பு எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் ஜாமீன் வழங்குவது குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசித்து தெரிவிக்குமாறு கூறிய நீதிபதிகள் அல்லது நீதிமன்றமே முடிவெடுக்கும் என்றும் கூறி விசாரணையை பிற்பகல் இரண்டேகால் மணிக்கு ஒத்திவைத்தனர் இதையடுத்து பிற்பகலில் நடைபெற்ற விசாரணையின் போது எதிர்ப்பு தெரிவிக்காத அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றமே முடிவெடுக்கலாம் என்றும் கூறினார் இதையடுத்து நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதிகள் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கக் கூடாது என்றும் உத்தரவிட்டனர் இதனிடையே ஜனநாயக மாதர் சங்கத்தை சேர்ந்த பி சுகந்தி நிர்மலா தேவி வழக்கை சிபிஐக்கு கோரி தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் கிருபாகரன் சுந்தர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நேரில் ஆஜரான நிர்மலா தேவியிடம் நீதிபதிகள் விசாரணை நடத்தினர் நிர்மலா தேவி அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்க கூடாது வழக்கிற்கு ஒத்துழைக்க வேண்டும் வழக்கு விரைவாக நடைபெறும் ஆகவே ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது வியாழக்கிழமை மத்தியஸ்திலிருந்து நிச்சயமாக வெளியே வருவார் அதற்கான சட்ட நடைமுறைகளை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறோம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணையம் தங்கள் மூத்த மருத்துவர்களை விசாரிக்க தடை கோரி அப்பல்லோ மருத்துவமனை தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக அப்பல்லோ தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பையா கிருஷ்ணன் ராமசாமி அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது மருத்துவர் குழுவை நியமிக்க வேண்டும் என்று அப்பல்லோ தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது சுதந்திர இந்தியாவில் அரசியல் தலைவர்களுக்கு வழங்கிய சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் விசாரிப்பது இதுவே முதல் முறை என கூறப்பட்டது மேலும் தவறான சிகிச்சை வழங்கியதாக ஆணைய வழக்கறிஞர் எப்படி கூற முடியும் என்று கேட்கப்பட்டது ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு போதிய மருத்துவ நிபுணத்துவம் இல்லை என்று அப்போலோ தரப்பில் கூறப்பட்டுள்ளது ஆனால் ஆறுமுகசாமி ஆணையத்தின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் சட்டத்திற்கு புறம்பாக எந்த செயலையும் ஆணையம் செய்யவில்லை என்று மறுப்பு தெரிவித்துள்ளார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளனர் வாகனங்கள் மூலம் அதிக மாசு ஏற்படுகிறது என்பது தெரியவந்துள்ள நிலையில் பட்டாசுகளுக்கு மட்டும் தடை கோருவது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இந்தியா முழுவதும் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடை கோரி அர்ஜுன் கோபால் என்பவர் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது வரும் பதினைந்தாம் தேதி மாசு குறைந்த பசுமை பட்டாசுகளை தயாரிப்பது குறித்து பட்டாசு உற்பத்தியாளர்களுடன் மத்திய அரசு ஆலோசனை நடத்த உள்ளது குறித்து தெரிவிக்கப்பட்டது அதிக மாசு ஏற்படுத்தும் வேதிப்பொருட்கள் இல்லாத தயாரிப்பு முறையை வகுக்க உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து இந்த ஆலோசனை நடைபெற உள்ளது விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என கோரப்பட்டது இதனையடுத்து வாகனங்களால் அதிக மாசு ஏற்படுவதாக புகார் உள்ள நிலையில் பட்டாசு மற்றும் வாகனங்களால் ஏற்படும் மாசு குறித்து ஒப்பீட்டு ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் வாகனங்களால் தான் அதிக மாசு ஏற்படுகிறது என்றால் அனைவரும் பட்டாசுக்கு தடை விதிக்க வேண்டும் என கோருவது ஏன் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் வேலையில்லாமல் தவிக்கும் பட்டாசு தொழிலாளர்களின் நிலைமையை கணக்கில் கொள்ள வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் வேலையின்மையை உருவாக்கவோ தொழிலாளர்களை வறுமையில் தள்ளவோ தாங்கள் விரும்பவில்லை என்றும் தெரிவித்தனர் உரிமை பெற்று நடத்தப்படும் தொழிலை எப்படி தடை செய்ய முடியும் என்றும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் விசாரணையை ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்